நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் என்னது அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ். நம்ம எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் கெப்பாசிட்டர் ஆர் வந்து பார்த்தோன்னா யூஸ்ட் இன் வேரியஸ் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் வந்து பார்த்தோன்னா சர்க்கியூட். ஏ ஃபியூ ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இயர் ஃபஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பீப்புள் ஆர் நவ் இந்த ஃபெமிலியர் வித் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கேமரா. இப்போ நிறைய டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே நிறைய டிஜிட்டல் கேமராஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாஷ் வந்து பார்த்தோன்னா விச் கம்ஸ் ஃப்ரம் வந்து பார்த்தோன்னா கேமரா வென் வி டேக் த ஃபோட்டோகிராஃபி இஸ் டியூ டு வந்து பார்த்தோன்னா எனர்ஜி ரிலீஸ் ஃப்ரம் த என்னது அப்படின்னா கெப்பாசிட்டர். இது இருக்குங்க இல்லை, இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தோன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது இந்த ஃப்ளாஷ்லேருந்து வந்து பார்த்தோன்னா ஃப்ளாஷ் வரும், அந்த கேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தோன்னா எடுப்பாங்க. ஓகேங்களா, ஃப்ளாஷ் விச் கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கேமரா வென் வி டேக் த ஃபோட்டோகிராஃபி இஸ் டியூ டு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிலீஸ் ஃப்ரம் த கெப்பாசிட்டர் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் கேமராவில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹார்ட் டிஃபைபர்லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு வந்து பார்த்தீங்கன்னா சடன் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி டு வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன். ஒரு என்னது அப்படின்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். இதுமாரி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவங்களுடைய ஹார்ட் பீட்டை வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் ஆன ஹார்ட் பீட்டை ரன் பண்ண வைக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அட் த சேம் டைம் திஸ் வந்து பார்த்தோன்னா டிஃபைபர்லேட்டர் யூஸ் என்னது அப்படின்னா கெப்பாசிட்டர். இதில் இந்த டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 175 மைக்ரோ சார்ஜஸ் டூ வந்து பார்த்தோன்னா ஹை வோல்டேஜ் என்னது அப்படின்னா ஹாஃப் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வோல்டேஜ் அப்ளை பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா 175 மைக்ரோ சார்ஜ் அளவுக்கு ஸ்டோர் ஆகிருக்கிறோம். ஓகேவா, இது ஒன் மந்த் கேட்கறது பாசிபிலிட்டி இருக்கும். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஜிட்டல் கேமராவில் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் ஆர் யூஸ்டின்னு வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷியேஷன்ஸ் சிஸ்டம் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டூ வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் த பவர். இந்த கெப்பாசிட்டர் யூஸ்டு என்னது அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டிங் இல்லை ஸ்பார்க். ஓகேவா, இன்ஜினில் ஸ்பார்க் க்ரியேட் ஆகுது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் கெப்பாசிட்டி யூஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று கெப்பாசிட்டி யூஸ் டூ வந்து ரிடியூஸ் த பவர் ஃப்ளக்சுவேஷன். ஓகேவா, இன் பவர் சப்ளை இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா, ஒரு இடத்துல நிறுவதுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு அதனுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சம் ஆஃப் த டிமெரிட்ஸ் இருக்குது. அப்போது கெப்பாசிட்டன்ஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆஸ் வெல் ஈவன் ஆஃப்டர் பேட்டரி ஆனது அப்படின்னா பவர் சப்ளை ரிமூவ். ஓகேவா, பவர் பேட்டரி ஆறுனது அப்படின்னா பவர் சப்ளை ரிமூவ் பண்ண பிறகும் அப்பிறகு கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு சார்ஜ் அண்ட் எனர்ஜி ஃப்ரம் சம்டைம்ஸ். அதுக்குள்ளே எனர்ஜி இருக்கும் ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கும் ஆஃப் பண்ண உடனே. இப்போ அந்த கண்டிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த டிவி இஸ் சுவிட்ச் ஆஃப், நம்ம டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். ஆனால் இட் இஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசபிள் டு நாட் டச் த அப்படின்னா பேக் சைட் ஆஃப் த டிவி பேனல். ஓகேவா, நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம டச் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா சர்டன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து அங்கே என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணாலும் டிச்சார்ஜ் ஆகிட்டுருவோம். அப்போ நம்ம கையை டச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் பாஸ் ஆகும். அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த என்ன அப்படின்னா டிமெரிட்ஸ். ஏன் அப்படின்னா பேட்டரி ஆஃப் பண்ணோடனே ஆஃப் ஆகணும், ஆனால் ஆஃப் ஆகாது. அதில் இருக்கக்கூடிய ஃபியூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஆர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரிலீஸ் ஆகும். அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஏற்படுத்துறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆர் ஃபோர் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். ஓகேங்களா, அதை நல்லா பார்த்துங்க. கேமரா டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஃபைபர்லேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சிஸ்டம் ஆஃப் என்னது அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் த ஸ்பார்க்கு. அட் த சேம் டைம் இந்த பவர் டிரான்ஸ்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த பவர் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி. ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே.